ப்ரைஸ் த லார்ட். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை நம் எல்லாரோடும் இருக்கிறதை நினைத்து நான் அதிகமாய் பூரிப்பாகிறேன். ஏன்னா நம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை. அப்படி இரக்கங்களுக்கு முடிவில்லை. முடிவில்லாத இரக்கத்தை இன்றைக்கும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுத்து சிந்தனை துளிகள் நிகழ்ச்சிக்கு கடந்து செல்லலாம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளை தந்தவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய மகிமை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்கள் வல்லமையை நீங்கள் எங்களுக்கு நேராக அனுப்பி அதிசயங்களை செய்யும். இப்பொழுதும் யார் யார் என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ, என்னென்ன மன வருத்தத்தோடு இருக்கிறார்களோ, என்னென்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். இந்த சிந்தனை துளிகளை நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலெல்லாம் அவர்களுக்கு அதிசயம் செய்யும். அவர்களுக்கு விரோதமாக எந்த அந்தகார தீய சக்திகளும், எந்த பொல்லாத சாத்தானின் தந்திர கிரியைகளும் நிறைவேறாமல் உங்கள் பிள்ளைகளுடைய வாஞ்சை விருப்பம் மட்டும் நிறைவேறி உங்கள் சித்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறி உடைய பிள்ளைகளை மேன்மையாக வையும். என்னோடு எங்களோடு இடைப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய சிந்தனைக்காக நாம் வேதத்திலிருந்து தெரிந்தெடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 46 சங்கீதம் 7 வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற சேனைகளின் கர்த்தர், முதலாவது அவரை பற்றி பார்த்தா அவர் இந்த அகிலத்தை உண்டாக்கினவர். இரண்டாவது அவரை பற்றி பார்த்தால் அவருக்கு நிகரான தேவன் இல்லை. மூன்றாவது அவரை பற்றி பார்த்தால் அவர் மகா பரிசுத்தமுள்ள தெய்வம். நான்காவது அவர் உயிரோடு இருக்கிற தேவன். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் அவருடைய வல்லமையை, மகத்துவத்தை, அவருடைய இரக்கங்களை, அவருடைய கிருபையை, அவருடைய காருண்யத்தை நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அவருடைய மகத்துவம் அதிசயமானது. இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நம்ம யார்? சாதாரண மனிதர்கள். யோசித்து பாருங்கள், நம்ம சாதாரண மனிதர்கள். ஆனால் இந்த தேவனை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சேனைகளின் கர்த்தர், அவருக்கு திரள் சேனை இருக்கிறது, தூத சேனை இருக்கிறது. அக்கினிமயமான குதிரைகள் சூழ வர முடியும், அக்கினிமயமான தூதர்கள் சூழ அவரால் வர முடியும். அவ்வளவு சேனை அவருக்கு இருக்கிறது. அவருக்கு முன்பாக எதிரிகள் கொக்கரிக்க முடியாது. அவருக்கு முன்பாக எதிரிகள் தங்களை உயர்த்தி கொள்ள முடியாது. ஒரு முறை அப்படி தான் தேவ ஜனத்திற்கு அங்கே தீங்கு விளைவித்து அவர்களை யுத்தத்தின் மூலம் மடிவிக்க வேண்டும் என்று சொல்லி செனகரிப் யுத்தம் தொடுத்து வந்திருந்தான். அங்கே ராஜா எசையாவிடத்தில் போய் இந்த மாதிரி செனகரிப் செய்தியை அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னான். தேவனிடத்திலும் போய் விண்ணப்பித்தான். அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்தினது என்னென்னா, அவன் வந்தவண்ணம் திரும்பி போவான், அவன் வெட்கப்பட்டு போவான், செனகரிப் செத்த முகமாக போவான். ஆமாம், அப்படி தான் ஆச்சு. அவன் என்ன குக்குறித்தான் தெரியுமா? உங்களை என்னுடைய கைக்கு தப்புவிக்கிற தெய்வம் யார்? நான் அந்தந்த ராஜாக்களுக்கெல்லாம் செய்தேன், அவர்களுடைய தேவர்கள் ஒன்று கூட அவர்களை காப்பாற்றவில்லை. அந்த ஜனங்களை நான் முறியடித்து அந்த ராஜ்யத்தை நான் கட்டிக்கொண்டது போல இஸ்ரவேலையும் நான் முறியடித்து நான் கட்டிக்கொள்வேன். எங்களுடைய கைக்கு உங்களை தப்புவிக்கிறதற்கு உங்கள் தேவனால் முடியாது என்று சொல்லி அவன் நம்முடைய தேவனை பற்றி தெரியாமல் பாவம் பேசிவிட்டான். என்ன ஆச்சு? அவன் வந்த உடனே யுத்தத்துக்கு வர்றான், ஆனால் அங்கே இன்னொரு யுத்தம்
அவர்கள் தேசத்தின் மேல் வந்துவிட்டதான ஒரு செய்தி. செத்த முகத்தோடு திரும்பி போனான். பிறகு அவன் மறித்தே போனான், கொலை செய்யப்பட்டான். காரணம், தேவனை நிந்தித்தது. அவர் சேனைகளின் கர்த்தருங்க, சும்மா கிடையாது. ஒரு முறை ஒரு யுத்தத்தில் முசுக்கொட்டை செடிகளை அசைச்சதுனால, காற்றில் அசைச்சதுனால, ஓ பெரிய யுத்தம் வருதுன்னு சொல்லி எதிரிகள் மாண்டு போனாங்க. பெரிய தேவன் நம்முடைய தேவன். அதனால் இந்த கர்த்தருக்கு எதிராக யாரும் பிராது பண்ண முடியாது. இந்த கர்த்தருக்கு எதிராக யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. இந்த கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளும் அவர்களுக்கும் அப்படி தான். நமக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய பேர் நமக்கு சவால் விடுவாங்க. அவங்க என்ன சாதாரணமாக தான் நம்மளை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னு, நம்ம சாதாரண மனுஷர் தான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அவரை ஒருவேளை உடனே பிரஜாதிகள் நமக்குள்ளே இருக்கிற தேவனை கண்டுபிட முடியாது. நம்ம முகத்தை பார்ப்பாங்க, நம்முடைய எளிமையை பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் பலனற்றவர்கள், எளிமையானவர்கள், இவர்களெல்லாம் ஈஸியாக முடியடிச்சிடலாம் என்று நம்முடைய வெளித்தோற்றத்தை பார்த்து அவர்கள் திட்டமிடுவார்கள். ஆனால் அவர்கள் குழி கூட வெட்டுவார்கள். அதில் புதையுண்டு போவது அவங்க மட்டும்தான். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது எந்த சேனையும் நம்ம நெருங்கினாலும் அதுதான் நொறுங்கி போகுமே தவிர, நம்முடைய தேவன் நம்மை செட்டைகளுக்குள்ளே பாதுகாத்து வைத்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான எதிர்ப்புகளை நாம் பார்த்துருக்கிறோம், எத்தனையோ விதமான எதிரிகளை கூட பார்த்துருக்கிறோம். ஆனால் எத்தனையோ எதிரிகள் இன்றைக்கு நம்முடைய கண்முன் இல்லை. இந்த உலகத்தில் இந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்கவும் முடியவில்லை. மிகவும் இளம் வயதிலேயே அநேகர் உலகை விட்டே போய்விட்டார்கள். காரணம், நம்மேல காரணமில்லாமல் சத்துருக்களாக எழும்பினவர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்கள்? சர்வ வல்லமையுள்ள தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. ஏன்னா நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனை சார்ந்து கொள்ளும்போது இந்த உலகத்தில் உள்ளவர்கள் உங்களை சாதாரண மனிதர் என்று நினைத்து உங்களுக்கு எதிராக அவர்கள் பிராது பண்ணலாம், சதித்திட்டங்களையும் பண்ணலாம். ஆனால் அது நிறைவேறாது. காரணம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று தான் வேதம் சொல்லுது. அதை இன்னும் ஒரு படி சொன்னால், நமக்குள் இருக்கிறார் என்று சொல்லலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளும் இருக்கிறார். இப்போ நமக்குள் அவர் இருக்கிற தேவன், நமக்கு விரோதமாக யார் என்ன சதித்திட்டம் செய்தாலும் அவங்க திட்டம் பண்ணுற வரைக்கும் சும்மா தான் இருப்பார். அவங்க திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக துடிக்கும் போது யார் துடிப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். நம்ம நல்லா உறங்குவோம், நல்லா ஓய்வெடுப்போம், நல்லா ஆராதிப்போம், நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், விசுவாசத்தோடு அவரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருப்போம், துதிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நமக்கே தெரியாமல் நமக்கு விரோதமாய் வந்த சேனைகள் மாண்டு மடிந்து போகும். ஏன்னா இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாரோடெல்லாம் சேனைகளின் கர்த்தர் இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் அவர் ஜெயம் தருகிற தேவனாகவே இருக்கிறார். உங்களோடு தேவன் இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இந்த சிந்தனை துளி நிகழ்ச்சியை சும்மாலாம் பார்த்துருக்க மாட்டீங்க, தற்செயலெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களை முன்குறித்து தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்திருக்கிறார். ஏன்னா இவ்வளவு வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிப்புகளையெல்லாம் படைத்த அந்த ஆண்டவர் நம்மோட இருக்கிறார் என்கிற உண்மையை இந்த வேளையில் நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் என்றால் அது ஒரு பெரிய விஷயம். அருள், இதற்கு முன்பு கூட இந்த விஷயத்தை தெரிந்திருக்கலாம். அதை சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டிருப்பீங்க. இல்லை, இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு எதிராக எத்தனை சேனை வந்தாலும் அது வந்த வழியே திரும்பி போயிடும். ஏன்னா இந்த சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக தங்களை நிலைநாட்டி, அதாவது நான் அப்படின்னு சொல்லி வந்த அத்தனை பேருமே மாண்டார்கள், மடிந்தார்கள், அழிந்தார்கள், புதையுண்டு போய்விட்டார்கள், மூழ்கி போய்விட்டார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நம்ம தேவன் யாரோடு இருக்கிறாரோ அவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கான அரவணைப்பு, அவர்களுக்கான சகல விதமான சம்பிரமமான நன்மைகளையும்
தந்து நடத்துவார். ஏன்னா இந்த தேவன் நம்மை வெறுமையே விடமாட்டார். இந்த உலகத்தில் பல கணக்கில் அடங்காத நம்பிக்கைகள் இருக்கிறது. இந்த உண்மை தேவனை மெய்யாய் நம்பிக்கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா. கணக்கில் அடங்காத மற்ற நம்பிக்கைகளில் நம்பிக்கைகளுக்குள்ளே போகாமல் அந்த நம்பிக்கைகள்லாம் கட்டுக்கதைகள். ஆனால் கணக்கில் அடங்காத வெவ்வேறு நம்பிக்கைகள் இருந்தாலும் ஒரு உண்மையான நம்பிக்கையில் நீங்கள் நிற்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த தேவன் அங்கே தான் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால் இந்த சேனைகளின் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு இருக்கிறார். இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிற என்னோடும் இருக்கிறார். எதிரிகள் எப்போ உணர்வாங்க அப்படின்னா, நமக்கு எதிராக பலவிதமான உபாய தந்திரங்களையெல்லாம் செய்து செயல்படுத்தி நமக்கு முன்பு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க பாருங்கள். அப்போ தேவனுடைய கை அவர்களுக்கு விரோதமாக எழும்பும். அப்போ தேவனுடைய அடி அவங்களால் தாங்க முடியாது. அப்போ தான் தெரியும் நம்ம தப்பிச்சிடலாம், ஓடிடலாம், இந்த வேலை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் விட மாட்டார். என் மகனுக்கு விரோதமாகவா, என் மகளுக்கு விரோதமாகவா சேனைகள் எழும்புகிறது என்று சொல்லி அங்கே நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அதனால் இந்த சேனைகளின் கர்த்தர், எதிர்க்க முடியாத சேனைகளின் கர்த்தர், வெல்ல முடியாத சேனைகளின் கர்த்தர், இவருடைய சேனையை வென்றவன் எவனுமே இல்லை. ஆனால் இவரை ஜெயிக்க வேண்டுமென்றால் யாக்கோபு யாப்போக்காற்றாண்டிலே அவன் அவருடைய பாதத்தை பிடித்து, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்ற பிடிவாத ஜபத்தின் மூலம்தான் அவரை நம்ம ஜெயிக்க முடியுமே தவிர, சவால் விட்டுலாம் அவரை ஜெயிக்க யாராலும் முடியாது. அதனால் இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு விரோதமாக சவால் விடுறவங்க விடட்டும், சவால் விட்டாங்கன்னா அவங்கள பாவம் தெரியாமல் சவால் விடுறாங்க. ஏன்னா யார் நம்ம கூட இருக்கிறாருன்ற உண்மை தெரியாமல் சவால் விடுறாங்க. தெரிஞ்சு கூட சிலர் சவால் விடுவாங்க, மாம்சம் மேலோங்கி அவங்க சவால் விடுவாங்க. ஆனால் பாவம் தோற்று போகும்போது தான் தெரியும், சே அவங்களுக்கு விரோதமாக சவால் விட்டதே தப்பாக போச்சு. சேனைகளின் கர்த்தர் அவங்களுக்குள்ளே இருந்திருக்காரு, அதுதான் நம்ம தோல்விக்கு காரணம் என்று அவங்க யோசிக்க வாய்ப்பு இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நம்பி இருக்கிற தேவன் அசாதாரணமான தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான சேனைகள் அவருக்கு முன்பாக நின்றாலும் அது அவருக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுக்க முடியாது. பதிலாக அவர் ஒரே ஒரு இடிமுழக்கத்தை அனுப்பினால் மற்ற எல்லாம் சுருண்டு விழுந்துருவாங்க. அவ்வளவு வல்லமையுள்ள தேவன்தான் நம்முடைய தேவன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். இடி முழக்கங்களை அனுப்பி அவருக்கு விரோதமாக, அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின சேனைகளை கலங்கடிக்கிறார். பட்டு விழுவார்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்கிறத நிரூபிக்கிறதற்காக நம்மோடு கூட இருந்து பலத்த செய்கைகளை இந்த தேவன் செய்வார். கலங்காதிருங்கள். கடன் பிரச்சனையா, அவருக்கு தெரியப்படுத்துங்க. அல்லது வேற என்ன சரீர பலவீனமா, அவருக்கு தெரியப்படுத்துங்க. தேவையோடு இருக்கிறீர்களா, அவருக்கு தெரியப்படுத்துங்க. பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறதாக நீங்கள் உணர்கிறீர்களா, அவருக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எங்கள் சேனைகளின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும், எந்த சேனையும் உமக்கு எதிர்த்து நிற்க முடியாது என்றும் அந்த உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் நீர் எங்களுக்குள் இருக்கிறீர் என்கிறதை அறியாமலும் உணராமலும் சவால் விட்டிருக்கலாம். ஆண்டவரே, ஒன்று அவர்களை நீங்கள் ரட்சிக்கணும்பா, அவர்களை ரட்சிக்கணும். வீணாய் சவால் விட்டவர்களெல்லாம் நீங்கள் ரட்சிக்கணும். இந்த வேளையில் யார் யாரெல்லாம் என்னென்ன தேவை எடுக்கிறார்களோ அவர்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து அதிசயமாய் நடத்துங்க. அவருடைய கண்ணீர் முழுவதும் தொடங்க. பாதுகாப்பு இல்லாத நிலையில் நான் இருக்கிறேன் என்று உணர்கிறவர்களுக்கு சிறப்பான பாதுகாப்பை கொடுத்து நடத்துங்க. இப்போதும் இன்றைக்கு பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறும் அருமை பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமுள்ள நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் நன்மைகள் எல்லார் மேலும் தங்குவதாக. போதுமானவராக இருந்து பெரிய காரியங்களை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவரிடத்திலிருந்து எல்லா நன்மையும் எதிர்பாருங்க, எல்லா ஜெயத்தையும் எதிர்பாருங்க. இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. Oh.